நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள மணல் நகரத்தை சேர்ந்தவர்தான் கலையழகன். இவருடைய மகன்தான் சிவஞான சம்பந்தம், வயது 31. இவர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் உள்ள ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவரும் அதே கல்லூரியில் படித்து வந்த இளம்பெண் ஒருவரும் உயிருக்கு உயிராக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் அந்த இளம்பெண்ணுக்கு அவரது பெற்றோர்கள் வேறொரு மாப்பிளை பார்த்தனர். அதன்படி கடந்த மாதம் 30ஆம் தேதி அன்று நிச்சயதார்த்தமும் நடந்தது. இளம்பெண்ணுக்கு விரைவில் திருமணமும் நடக்கிறது. இதை பற்றி அறிந்ததும் ஆசிரியரான சிவஞான சம்பந்தம் மாப்பிள்ளை வீட்டாரிடம் அந்த இளம்பெண் பற்றியான அவதூறாக கூறியுள்ளார். மேலும் காதலிக்கும் போது இருவரும் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் அவர் அனுப்பியுள்ளார், மாப்பிள்ளை செல்போனுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மாப்பிள்ளை வீட்டார் நடக்க இருந்த திருமணத்தையே நிறுத்திவிட்டனர். இதில் மனமுடிந்த அந்த இளம்பெண்ணோ வீட்டில் இருந்த எலி மருந்தை எடுத்து குடித்து விட்டார். சிறிது நேரத்திலேயே மயங்கி விழுந்த அவரை வாயில் இருந்து நுரையும் வெளியேறியது. இதனால் அவரை உடனடியாக சிகிச்சைக்காக குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிரமான சிகிச்சையும் அளித்தனர். இதற்கிடையே இளம்பெண்ணின் தந்தை ஆசிரியரான சிவஞான சம்பந்தத்தை சந்தித்து நியாயம் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிவஞான சம்பந்தம் உனது மகளை வேறு யாருக்காவது திருமணம் செய்து கொடுக்காதால் கொலை செய்து விடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். இது குறித்து மாணவியின் தந்தை குறிஞ்சிப்பாடி போலீஸ் நிலையத்திலும் புகார் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவஞான சம்பந்தத்தை கைதும் செய்தனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி செஞ்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் பண்ணீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.